அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் சதாவை பற்றி ஒரு நடிகர் தன்னோட ட்விட்டர் பேஜில் ரொம்ப அழகாக பதிவிட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்பாஸ் 4 ஷோவில் முக்கியமான ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாக்கிட்டையுமே கேட்டதும் டக்குன்னு சொல்கிற பேர் சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தாவோட பேராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தவர். முதல் நாளில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு சிக்கினார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பார்க்குற நமக்கு, ரசிகர்களான நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை தான் கொடுத்தாரு. அவர் மட்டும்தான் அந்த ஷோவை வந்து ஒரு டாப்பான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. அவர் மூலமாக தான் பிக்பாஸ் 4 பிரம்மாண்ட துவக்கம் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படி முன்னணி போட்டியாளராக இருந்த சுரேஷ் சக்கரவர்த்தி நேற்று ஒரு 35வது பிக்பாஸ் வீட்டில் இருந்து எலிமினேட் செய்யப்பட்டார் அப்படின்னு கமல் சொன்னதும் சுரேஷ் சக்கரவர்த்தியோட ரசிகர்கள் ரொம்பவே ஆதரவு அதிகமாக கிடச்சிருந்தும் கண்டிப்பாக வாக்கின் அடிப்படையில் இவர் வெளியேற்றப்படலை அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேச்சுக்கள் சமூக வலைத்தளங்களில் போயிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் கமலஹாசன் நேற்று பேசும்போது காரணம் சுரேஷா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ என்ன என்ன ரீசனுக்காக அவரை வந்து வெளியில் அமிச்சாங்க அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் எதுக்குமே யாருக்குமே தெரியல. என்னதான் இருந்தாலும் அந்த ரசிகர்கள் தன்னோட சமூக வலைத்தளத்தில் ஒரு விவாதத்தை போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியில் வந்திருந்த சுரேஷை பாராட்டி நடிகர் சிவகுமார் ட்விட்டர் பதிவிட்டிருக்கிறாரு. இவர் பிரபல நடிகை சுஜா வருணியின் கணவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் மாமா உங்களுக்கு தெரியும், உங்களால் தான் இந்த சீசன் நல்ல துவக்கமாக இருந்தது. எனவே என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்களோட விளையாட்டை ரொம்பவே சிறப்பாக விளையாடினீங்க, உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. கமான் மாமா, நம்ம பார்ட்டி செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு. பிக்பாஸ் ரசிகர்கள் அனைவரும் சுரேஷ் சக்கரவர்த்தியை எலிமினேஷன் பற்றி சோகமாக பதிவிட்டு வரும் இந்த நிலையில் சிவகுமார் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு அவரை பாராட்டி அழைச்சிட்ருக்கிறாரு. அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இதற்கு முன்பு சுரேஷ் சக்கரவர்த்தி கேப்ரல்லாவை முதுகில் சுமந்த டாஸ்கில் பங்கேற்றுக்கிட்ட போது கூட நம்ம சிவகுமார் வந்து அவரை பாராட்டி தான் பதிவிட்டிருந்தார். அதுவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். கடந்த சீசன் போட்டியாளரான கவின் அப்படின்றவர் கூட சுரேஷ் சக்கரவர்த்தியை ரொம்பவே ஆதரவாக பாராட்டி பேசியிருந்தது நம்ம குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியோடு இருக்கிற ஒரு ஜனங்கள் மத்தியில் சுரேஷ் சக்கரவர்த்தி நடமாடும் போது நிஜமாக அவருக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் மக்களோட ஒரு எண்ணம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.